சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சொல்லுங்க சிவா, என்ன ராத்திரி மூலமா மாத்தி மாத்தி போன் பண்றீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணே பிரச்சனை தானே, எங்க அப்பா மட்டும் சம்பந்தப்பட்டு இருக்க சின்ன பிரச்சனை தான் நினைச்சேன், ஆனா பழனிசாமி சம்பந்தப்பட்டு பெரிய பிரச்சனை ஆயின் போல் இருக்கேன். அதான் சொல்லிட்டீங்கல்ல, பழனிசாமி உங்க அப்பாவை சேர்ந்து என்ன மலையை கொலை பண்ற பிளான் பண்றாங்கன்னா அப்புறம் என்ன? திட்டம் மட்டும்தான் போடுறானுங்க, இன்னும் கிரவுண்டுக்கு வரல நினைச்சேன், ஆனா இப்ப களத்துல இறங்கிட்டானுங்க. அண்ணா எங்க அப்பா துணை இருக்கிற தைரியத்துல அந்த பழனிசாமி கார குடிக்க வந்தானே. கொஞ்சம் பாத்து இருந்துக்குங்க, அது சொல்றதுக்காக போன் பண்ணேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. அண்ணா நானும் கிளம்பி காரைக்குடிக்கு வந்துடுறேண்ணே. அண்ணா என்னை நம்புங்கண்ணே, உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன். சரிண்ணே, நான் வச்சிடறேண்ணே. என்னப்பா என்னென்னமோ பேசுறேன், என்னாச்சு கொலை அது இதுன்னு பேசிட்டு எங்க? பழனிச்சாமி ஜெயில தானே இருக்கான். பழனிச்சாமி ஜெயில இருந்து வெளியில வந்துட்டான். பழனிச்சாமி என்னை கொலை பண்ணுங்கிற வெறியில இருக்கானா? உன் தாய் மாமே ராசு உன்னை கொலை பண்ணுங்கிற வெறியில இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து நம்மள கொலை பண்ணுங்கிற பிளான்ல இருக்காங்களா? இதுக்காக திருப்பூர்ல இருந்து பழனிசாமி கிளம்பி காரைக்குடிக்கு வந்திருக்காங்க. என்ன செய்ய முடியும்? அவன் இவ்ளோ மோசமான ஆளா இருப்பான்னு தெரியாம போயிருச்சு. நேத்து ராத்திரி இங்க வந்து நம்ம வீட்டு ஓட்டு மேல கல்லு விட்டு எரிஞ்சிட்டு போறப்ப அந்த ராசு பாத்தியா ராஜா, நம்ம அங்க போனா அவன் இங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவான்னு சொல்லி நான் சொன்னோம்ல, அதனாலதான் நான் அப்பயே சொன்னேன். ஏன் மச்சான் மத்ததெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பண்ணணும்னு சொல்லி சொல்லுவீங்களா? இதை மட்டும் ஏன் யோசிக்காம விட்டீங்க? அவன் கல்ல விட்டு எரிஞ்சதுல இவங்க பயத்துல ஏதாவது மிரண்டு இருந்தாங்கன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆனா என்ன பண்ண முடியும்? இல்ல சம்பந்தம், அவர் யோசிச்சுதான் நெல்லி அப்பாவையும் எங்க அப்பாவையும் காவலுக்கு இங்க விட்டுட்டு போயிருக்காரு. அவங்க இங்க இருந்ததாலதான் அவனால எதுவுமே செய்ய முடியாம கல்ல மட்டும் வீசிட்டு போயிருக்கான். வந்தது அவன் தான் கன்ஃபார்மா தெரியுமா? அவனை யாருப்பா பாத்தாங்க, அவன் வந்து கல்ல விட்டு எரிஞ்சிட்டு ஓடிட்டான். உங்க மாமனார் தான் அந்த காரை பாத்துட்டு ராசு தான் வந்து கல்ல எரிஞ்சிட்டு போறான்னு சொன்னாரு. அப்ப சிவா சொன்னது உண்மைதான். நான் கூட இந்த ராசு அடிபட்டதுனாலையும் கட்டி வச்சதுனாலையும் மீசி எடுத்ததுனாலையும் அவன் வந்து பிரார்த்திட்டு தெரியுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே அவன் வெறியோட தான் தெரியுதான். இதை சும்மா விடக்கூடாதுப்பா, இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். தியாக தீபமே, பொழுது முடிஞ்ச உடனே போன் பண்ற, பயந்துட்டியா? ஒரே ஒரு கல் எடுத்து விட்டதுக்காகவா? டேய் பெரிய எவனடா நீ? பயந்தாங்கோடி பயல. ஏய் ராசு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க என்ன பண்ணோம் உனக்கு சொல்ல? நீயும் பொண்டாட்டி எனக்கு செய்யல, கேவலப்படுத்தல, ஜெயில் கிடப்பல. ஏன் என் பொண்டாட்டியே என் மூஞ்சி மேல காரி துப்புற அளவுக்கு பண்ணல? ஓ எச்ச சொத்து தின்ற எடுப்புக ரெண்டு பேரும் என் மீசை எடுத்து அவமானப்படுத்தல? ஏண்டா நீங்க அத்தனை பேரும் சேர்ந்து என்ன கேவலப்படுத்தி மூஞ்சில காரி துப்புவீங்க? அதை தொடச்சிட்டு போறதுக்கு நான் என்ன சும்பனா? நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு தான் எல்லாத்தையும் நீ அழுவுச்ச. நீ ஜெயிலுக்கு போனது நீ பண்ண கஷ்டத்துக்கு நான் காரணம் கிடையாது, நீ பண்ண அயோக்கியத்தனம் தான் காரணம். நீ அடுத்த சொத்துக்கு ஆசைப்பட்டு ரெண்டு அப்பாவி பொண்ணுகளை கொன்றுக்கடா.
அதுல ஒண்ணு மருமக உன் அக்கா மக அந்த அறி கூட இல்லாம பண்ணிட்டு எங்க காரணம் சொல்லியா நீ நீ தான்டா காரணம் அந்த ரெண்டு பொண்ணுகளையும் கொடுத்து எங்க திட்டத்திலே இல்லடா வெறும் சொத்தை சுருட்டிக்கிட்டு நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருந்திருப்போம் பரதேசி மாதிரி ரோடு ரோடா அலைய வச்ச உன் பொண்டாட்டி மலர கொல்லணும்டா அவளை மட்டும் இல்லடா உன்னையும் சேர்த்து கொல்லணும்டா நடக்குதா இல்லன்னு மட்டும் பாரு டேய் முடிஞ்சா தப்பிச்சுக்கடா ஏய் ராசு என்ன ஒளிஞ்சிக்கிட்டு வீரமா பேசுறியா இங்க பாரு உன் தலைய மட்டும் எங்க அப்பா எங்கயாவது பார்த்தாரு வெட்டி கண்ணு துணுமா போட்டுருவாரு டேய் இங்க பாருடா நம்ம துரச்சா நீ என்ன குறிஞ்சி மலர மாமா துரச்சா நீ நான் வெளியில தலை காட்டுறது இருக்கட்டும் நீ வெளியில தலை காட்டிடாத மவள ஒரே போடு போய் செத்துருவேன் ஏய் மகராசே நீ கையில சிக்கினா காலிடா வெளியில வந்தாதான் வெட்டுவன் நினைக்காத வீட்டுக்குள்ளயே என்ன வேணாலும் நடக்கலாம் வயிற்றுக்குள்ளகாரி சாப்பிட போது பார்த்து சாப்பிட சொல்லுங்கடா எக்கு தப்பா நான் சாப்பாட்டுல கலந்தத எடுத்து சாப்பிட்டு புட்டுக்க போறானா ராசு வெட்டி விட வேண்டாம் டேய் கொலை பண்ண வேண்டாம் உன்ன நாதஸ்வரம் புடிச்ச கைடா இது அருவாள் எடுத்து வெட்டி விடுவா துண்டு துண்டா போட்டுருவேன் துண்டு துண்டா போட்டுருவேன் என்ன பேசுறான் புத்தி வரலையா பட்டதுக்கு அப்புறம் தானே புத்தியே வந்துச்சு ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதுல மிச்ச மீதி வைக்காம சப்சாடா எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு அதுக்கப்புறம் தாண்டி எனக்கு புத்தியே வந்துச்சு ஏய் மலரு உனக்கு நான் தாய் மாமண்டி என் அக்கா பிள்ளைங்க கிட்ட எனக்கு ஓர வஞ்சனையே கிடையாது அவளுக்கு ஒண்ணு இவளுக்கு ஒண்ணுன்னு ஏத்த இறக்கமா சீர் செய்யற பழக்கம் எனக்கு கிடையாது அவளுக்கு என்ன கொடுத்தரோ அதே தாண்டி உனக்கும் அவளை சாகடிச்ச மாதிரி உன்னையே சாகடிச்சு கணக்க நேர் பண்றடி நீ இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா உன்னால என்னடா பண்ண முடியும் அதிகபட்சமா போலீஸ்க்கு போவேன் போறது என்ன அதான் போயிட்டீடா ஓ போலீஸ் என்ன கிழிச்சுதோ ஒண்ணு செய்ய முடியாதுடா டேய் என் போன் நம்பர் வச்சு என்ன ட்ரேஸ் பண்ணலாம்னு நினைக்காத உன்கிட்ட பேசுன கையோட என் சிம் கார்டை உடைச்சு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் டேய் மீசைய மட்டும் வேணா எடுக்கலாம் வேற ஒண்ணு என்ன பண்ண முடியாதுடா உங்கடா கூறுகட்ட என் குப்பைகளா வரும்பாடா வீடு தேடி மரண ஓல வளரே இங்க பாரு மலர இனிமே நீ தனியா எங்கேயும் போக வேணாம் எங்க போனாலும் நானும் வருவேன் எதுக்கு நீ தனியா போகணும் நீ போகவே வேணாம் வெளி சாப்பாடு நீ எதுவும் சாப்பிடவே வேணாம் வீட்டுல சமைக்க தேவையான காய்கறி பலசரக்கு பால் முதற்கொண்டு நானே வாங்கி தரேன் எல்லாமே என் கண் பார்வையில இருக்கட்டுமா ஐயோ என்ன இப்படி புலமா விட்டுட்டானே இந்த வீட்டுல எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஆள் பல இருக்கா இல்ல பணம் பல இருக்கா என்னடா செய்ய போற இப்ப என்னடா செய்ய போற அம்மா பயப்படாதீங்கம்மா நீங்க பயந்து எல்லாரும் பயமுறுத்திடாதீங்க எப்படிடா பயப்படாம இருக்க முடியும் என்ன பேச்சு பேசுறான்டா எவ்வளவு வெளிப்படையா பேசுறான் வெறித்தனமா பேசுறான் ஏண்டா என்னையே அறிவால தூக்க முடியுமா பேச வச்சுட்டா என்னடா வெட்டிடுவேன்டா வெட்டிடுவேன் என் மகனுக்கும் மருமகளுக்கும் ஏதாவது தீங்கு செய்ய நினைச்சா வெட்டிவிடுவேன் வெட்டிடுவேன் வெட்டிடுவேன் என்ன ஏதோ ஒண்ணு செய்யணும்டா ஏதோ ஒண்ணு செய்யணும்டா நான் செய்யறேன் நான் பண்றேன் நான் பண்றேன் பாத்துட்டு இருங்க நான் பண்றேன் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் பண்ணி காட்டுறேன்